அரைச்சு முடிச்சு நம்ம அரைக்கணும்னா நேரம் ஆகி போயிரும். அந்த பக்கம் வேற மசாலா அரைச்சிட்டு இருக்காவ. மசாலா அரைக்கிற இடத்துல நம்ம மாவு அரைக்க முடியாது. மசாலா அரைக்கிற மிஷின் வேற, மாவு அரைக்க மிஷின் வேற தானக்க வச்சிருப்பாவ. ஆமா ஆமா அததான் சொல்றேன். அதான் கேளுங்க இங்க. இல்ல கேக்கே. அண்ணாச்சே மாவு அரைக்க நேரம் ஆகும் அண்ணாச்சே. இந்த பக்கம் மிஷின்லாம் ஓடாம கிடக்கு. அதான் கேக்கேன். ஆளு வேற அதிகமா இருக்கே. அதான் எப்ப அரைக்க என்ன நீ அரைக்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம்மா, கடையில் ஆள் இல்லைம்மா, அதனால தான் அந்த மிஷின் எல்லாம் ஓடாமல் கிடக்கு. கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் வந்து அரைச்சி தாரேன். எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள வேணால் வச்சுட்டு போங்க. ஏதாவது பக்கத்தில் பொருள் கிருள் வாங்கினா போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே அரைச்சி வைக்க. அட என்னாச்சு, நாங்க வச்சிட்டு போனா அங்கேயே தான் இருக்கும். போங்க, இருக்க கூட்டத்துக்கு வர எல்லாம் எனக்கறம் போவே. அப்புறம் எங்க இது இங்கேயே தான் இருக்கும். அப்படிலாம் இல்லம்மா, லைன்ல தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு. அவ்வளோ நேரம் வரிசையா வச்சுட்டு போயிருக்காவே, வெளியே பொருள் வாங்க போறைய, வெயிட் பண்றைய, வெயிட் பண்றாவ. நான் வரிசையா அரைச்சி தாரேன், இல்லைனா வேற கடை பார்த்துக்கிடுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஏன்னா தீபாவளி நேரம்ன்றதுனால அவ்வளோ நேரம் அதிகமாக ஆள் வரத்து போக்குவரத்தா இருக்கு. அதனால கொஞ்சம் நேரம் ஆவதான் செய்யும். வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறதா இருந்தா வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. சரி சரி அண்ணாச்சி, கோவப்படாதீங்க, நாங்க வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போறோம். ஏக்கோ என்னடா பெரிய பொண்ணு, அதான் பிள்ளைகளும் வளையலும் பொட்டுச்சு. இப்படி என்னென்னமோ வேணும்னுச்சு வரல, காருக்குள்ளே தானே கிடக்குவே. அது வெள்ள வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். எல்லாம் வாங்கிட்டு வரும்போது மாவு அரைச்சி வச்சுருந்தாருன்னா எடுத்துக்கிட்டு போவோம். ஆமாக்கா அதுவும் சரிதான். எனக்கு என்னென்னா பாத்திரம் வாழ்கிட்டு எதுவும் மாறிடக்கூடாது. நம்ம பத்திரத்தை வேற எவ்வளோ தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதான் பார்க்கேன், மற்ற நேரம்லாம் நம்ம வச்சுட்டு போவோம். அது பாட்டுக்கு லைனில் வச்சுட்டு போனாலும் அவர் பாட்டுக்கு எல்லாம் எடுத்து வைப்பார். கரெக்டாக பாத்திரம் நம்ம பாத்திரம் வந்துடும். இந்த நேரம் கூட்டமா இருக்கு பத்தியா, நல்ல வழியா இருக்கணும். நம்ம வழியை தூக்கிட்டு போயிட்டு அல்வானா என்ன பண்ண, சரசும் பாத்திரம் கொடுத்து விட்டுருக்கா அவ. இதுல அரிசி அரைச்சிட்டு வர சொல்லி வேற நம்ம எதுவும் தொலைச்சிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்காது இல்ல. அதான் பாக்கேன், அதெல்லாம் தொலைஞ்சு போவதுக்கு அந்த அண்ணன் எல்லாம் கரெக்டா எடுத்து வைப்பாரு. நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே. சரி அப்ப வச்சுட்டு போவோம்னா சொல்றீங்க. ஆமாக்கா, நம்ம எப்பயுமே அப்படிதானே, மாவரைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு தானே எங்கனாலும் போயிட்டு வருவோம். காலை இல்லைன்னா உடனே அரைச்சி கையில் வந்தாருன்னா உடனே வாங்கிட்டு திரும்பிடுவோம். இல்லாட்டினா போட்டுட்டு தானக்கா போவோம், அப்புறமா வருவோம். வச்சுட்டு போவோம் இப்போ. சரி அப்போ வா. என்னாச்சே, அப்போ நாங்களும் லைனில் வச்சுட்டு போகிறோம். பையன் வாளியில் அரிசி அரிசி மாவு இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா திரிச்சு அரைச்சி தந்துருங்கண்ணா. எல்லாம் முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி செய்யறதுக்கு தான், கொஞ்சம் பார்த்து அரைங்க. ஆ சரிம்மா, வச்சிட்டு போங்க. நான் அதல வச்சிட்டேன், நீங்களும் லைன் அதல வரிசையில வச்சிட்டு வாங்க. ஆ சரிக்கோ. எனக்கு சின்ன வாளி தான், உடனே அரைச்சி தந்திருக்கலாம் அந்த ஆளு. நம்மளே லைன்ல வைக்க சொல்றாரு. சரி வைப்போம். இல்ல நீ இவ்வளாண்டு வாளியில கொண்டு வந்ததுக்கு இதை நீ வீட்லயே மிக்சில அரைச்சிருக்கலாமலா. இவ்வளாண்டே மிக்சில திரிச்சிருந்தனா வேலை முடிஞ்சிருக்கும். இதை தூக்கிட்டு நீ உடம்புடி வரைக்கும் வந்திருக்க பாரு. எல்லாரும் கார்ல போவாரியே, அங்க போய் திரிக்கியே. சரி நம்ம மட்டும் என்னத்துக்கு வீட்ல திரிக்கணும்னு தான் நானும் இங்க கொண்டு வந்தேன். பொங்க அரிசி கூட கொட்டி அது கூட சேர்த்து அரைச்சிட்டு நீங்க அதுக்கு காசு கொடுத்துருங்க. நம்ம மாவு மட்டும் கொஞ்சம் இந்த வாளியில வாங்கிக்கிட்டே இது நிரம்ப. நான் என்னத்த பலகாரம் செய்யது, நான் இது கொஞ்சோட இடியாப்பம் தான் அப்பப்போ செய்வேன். அந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சம் மாவு இருந்தால் போதும். பலகாரம் தான் அப்புறம் நீங்களெல்லாம் செய்வீல, நீங்க எல்லாம் செய்யறத தர முடியல என்ன எனக்கு. ஆ இப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அல்ல. சரி நேராவது வாங்க வச்சுட்டு போவோம். சரியான பறக்க வட்டியா இருக்க. ஆ இப்படி எல்லாம் சொன்னா நான் ரோசப்பட்டு போயிருவேனா? அதெல்லாம் நடக்காது மக்களே, நடக்காது. பெரிய பொண்ணே என்னைய விட்டுட்டு கார் எடுத்துறாதலாம் இருவாரேன். என்னதான் சொல்லுதுல, வீட்ல எவ்வளவுதான் காபி குடிச்சாலும் டீ குடிச்சாலும் கடையில வந்து டீ கடையில வந்து ஒரு காபியோ ஒரு வடையும் எடுத்து சாப்பிட்டாதான் நமக்கு அது ஒரு காபி குடிச்ச திருப்தியே கிடைக்குது. அது காபியா இருந்தாலும் சரி டீயா இருந்தாலும் சரி, அது டீ கடையில வந்து குடிச்ச அப்புறம் தான் அது நிம்மதியா இருக்கு. அது சரி தான்ல, நம்ம பழகி போயிட்டோம்ல. அப்படி சொல்லுங்க. மேடம் என்ன பாக்குறீங்க, பழையல் பொட்டு நெயில் பாலிஷ் இதெல்லாம் வேணும். பொட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அதுல மாடல் டிசைன் அப்புறம் சைஸ் எல்லாமே இருக்கு. அதுல பாருங்க, நான் நெயில் பாலிஷ் கலர்ல எடுத்து வைக்கிறேன். ஆ ஓகே. இது ஆம்பளையா பொம்பளையா? இது கொஞ்சம் முடி நிறைய இருக்கு பாரு, பொம்பளை பிள்ளை தான். வாய்ஸ் கேட்ட கூடவா உனக்கு தெரியல? எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல அந்த மூஞ்சில, அதான் கேட்டேன். சரி வா பொட்டு பாப்போம். ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ இருக்கான்னு பாரு. டிசைன் புது டிசைன் ஏதாவது வந்திருக்கான்னு பாரு. இல்லைன்னா பழைய மாடலாக கிடக்கான்னு பாரு. எது கிடக்குன்னு எல்லாம் ஓட்டராட்டு மாடல் பழசு தான் கிடக்கு. போ
இருக்கும் தங்க நகை கொஞ்சம் அப்படியே பாலிஷா இருந்துகிட்டு கொஞ்சம் மங்களா இருக்கும். இது பளிச்சுன்னு எடுத்து காட்டி கொடுத்துரும். இல்லக்க நீங்களே நல்லா பாருங்களா, இப்பெல்லாம் தங்கத்துக்கு ஈக்குவலா கவரிங் நகையே அந்த பாலிஷ் பண்ணி தங்க கலர்லயே கொண்டு வந்துட்டானுவேன். அதனால அடையாளமே கண்டுபிடிக்காத மாதிரி ரேட்ல எல்லாம் நல்லது இருக்கு. என்ன இதுல பாருங்க. ஆமாக்க, இந்த மஞ்சையா இருக்கு பாருங்க, அதை டக்குன்னு கண்டுபிடிச்சு விடலாம். கொஞ்சம் இந்த கோல்டு ரேட்ல இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும், ஆனா நம்ம நல்லாவும் இருக்கும். தங்க செயின் கூட போட்டுக்கிடலாம். ஆமா, நான் கூட இப்படிதான் ரெண்டு மூணு வாங்கி வச்சு போட்டுட்டு இருக்கேன். ஏதாவது விசேஷ வீட்டுக்கு போடுவேன்னு நீங்க பார்த்தது இல்ல லட்சே. அப்படி நீ கவரிங்கா போடுவா? நீ எல்லாம் போட்டுக்கிறது தங்கம்லாம் நினைச்சேன். எங்க அதுல முக்காவாசி நீ கவரிங் தான் இருக்கும். பாதி அடமானத்துல வச்சு விட்டாருல எங்க வீட்டுக்காரு. அப்படியா? எனக்கு தெரியாத அதெல்லாம். அப்பப்ப முடியலன்னா அது ஒரு வைப்பாரு எடுப்பாரு, அது மாறி மாறி பண்ணிட்டு அடப்பாரு. நானும் விசேஷ வீட்டுக்கு இந்த தங்க நகை போடியதோட கவரிங்கும் கொஞ்சம் அள்ளி போட்டாலும் நல்லா நிறைய பார்வையா இருக்க மாதிரி அள்ளி போட்டு போயிருவேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்கும். எங்கள் மாமியார் போட விடாது, போட்டால் தங்கத்தை தான் போடணும் நிறம். அதனால் நான் வீட்டில் இருக்க தங்கத்தையே போட்டுக்குது. என் மவுளுக்கும் ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிடலாம் வந்தப்போ இதே மாதிரி. ஆமாக்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடிய நேரம் ஆகிப்போச்சு. ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்போ தானே பொண்ணு பார்க்க வரும்போது வாங்கும்போது இதை போட்டுக்கிட்டு அப்படி நின்றுக்கிடலாம். என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தங்கம் எவ்வளோ போடுவியன்னு கேட்டு தானே கட்டுவாவே. நம்ம இதை போட்டுக்கிறத பார்த்தா கட்டுவாவே. அவளுக்கு ஆளுக்கு ஒரு செயின், கம்மல், கொலுசு, அப்புறம் இப்போ ஒருத்தி சந்தியாளுக்கு மட்டும் ஒரு பெரிய செயின் எடுத்து அடுத்து சோனியாளுக்கு எடுக்கணும்னு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இவர் பிள்ளைகளை போயிட்டாரு. அதுக்கப்புறம் எடையே விடலை. ரெண்டு பேருக்கும் காலேஜ் ஃபீஸு கட்டுனது அது இதுன்னு அப்படியே அதை கடனையே கழிச்சிட்டு நடக்காமா. அதனால நகை எடுபடலை. நகையும் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதான் சீட்டு போட்டிருப்பியல்ல, சீட்டு போட்டது முடிஞ்சதான் எடுத்துருங்க ஒரு நகையை அப்படியே கையோட. ஆமா, அப்படிதான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். என்ன வேணும்? ஏமா, சும்மா கவரிங் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைகள் அங்கே பொட்டு சீப்பு வளையல் கண்ணாடினு எடுத்துட்டு இருக்க பாருங்க. அவிய பிள்ளைகள் தான், அவிய அம்மா மருவதா நாங்க. ஆ, சரி சரி. அம்மா, இந்த மூப்பு செயின் இருக்கும்ல, அந்த செயின் இருந்தா கொஞ்சம் எடுத்து காட்டுமா? ஆ, இந்த வாங்க. நீங்க கொஞ்சம் இந்த பக்கமா வந்தா நல்லா இருக்கும். ஆ, அந்த கஸ்டமரையும் பார்த்துட்டு உங்களையும் பார்க்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. நீங்க கொஞ்சம் அப்படி வாரீங்களா, நான் எடுத்து காட்டுறேன். ஆ, சரிம்மா, வாரம். இப்ப வாங்க, அப்படி போவோம். மூப்பு செயின் பார்க்கலாம். மூப்பு செயின்னா என்னதுல? அதாம்க்கு, இந்த கழுத்து பக்கத்தில் இந்த ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் டாலருங்க நிற்க மாதிரி ஒரு டிசைனில் எல்லாரும் செயின் போட்டுருப்பாவை பாருங்க. அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாரும் போட்டிருக்காவே, நானும் பார்த்தேன். தாலி செயின் பொடியால் விலை இல்லையா? அந்த செயினை பொடியால் விலை எக்கோ. இப்போலாம் தாலி செயினே அந்த மாடலில் வந்துட்டு தாலியெல்லாம் அந்த செயினில் போட்டு கொடுத்துக்கிடியாவே. இல்லை அப்படியா? ஆமாக்க, கோல்டுலேயே அந்த மாதிரி வந்துருச்சு, கவரிங்லேயும் அந்த மாதிரி இருக்குது. போட்டுக்கிட்டலாம் வாங்கி, எல்லா மாடல்லையும் எல்லா டிசைன்லேயும் இருக்குது. எல்லாம் அதிசயமாக தான் இருக்கு போங்க. சரி, அது என்ன செய்யணும்னு வந்து பார்க்க நானும். வாங்க வாங்க, வந்து பாருங்க, நல்லா அழகழகாக இருக்கும். நானே ஒன்று கோல்டில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இப்படி ஒன்று வாங்கி கேட்டிருக்கேன். பரவாயில்லையே அக்கா, இன்னொரு கம்மல் மட்டும் அதே மாடலில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆ, நல்லா பார்த்துட்டேம்மா, நீங்களே பார்த்தீங்களா? இல்லை. சரி, அதே கலர்லையாவது வேறு ஏதாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் பாருங்களேன். சரிம்மா, இருங்க பார்க்கேன். எல்லா பிள்ளைகளெலாம் என்ன வாங்கிட்டு அடக்கிய? எம்மா, எனக்கு சந்தியாவுக்கு ஒரே மாதிரி வளையல், கம்மல், நெயில் பாலிஷு, பொட்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். சரி, அவளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாலும் அதெல்லாம் மறக்காம வாங்கிடு. வேற வீட்டில் போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நடக்காதீங்க சொல்லிட்டேன். ஆ, பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன் அவளுக்கும். ஆ, சரி சரி. அம்மா, பூ மாதிரி உனக்கு எதுவும் வாங்கினா வாங்கிக்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம் பெரியமா, ஒரு நெயில் பாலிஷும் பொட்டுட்டையும் எடுத்திருக்கேன். சரி, வளையல்களில் ஏதாவது வேணும்னா வாங்கிக்க, பெரியம்மா காசு கொடுத்துக்கிடுறேன். இல்லை பெரியம்மா, வீட்லேயே நிறைய கிடக்கு. ஆ, சரி. எதுக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க, பெரியம்மா காசு கொடுத்துக்கிடுவேன்னு. ஆ, சரி பெரியம்மா. ஒன்றும் நல்லா இல்லை, என்னத்தை வாங்க, எல்லாம் காசு தான் அதிகமாக போட்டிருக்கு. ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு வாங்கலான்னு பார்த்தா காசு போட்டதை பார்த்தோன்னா நமக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கம்மா. ஹலோ உமா, இங்கே பாரு, அந்த மங்காத்தா பொட்டு ஒன்று வாங்குறியா? அதை நீயே வச்சுக்க. உனக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு சொன்னேன், வேண்டாம்னா போ. வேறு கலர்ஸ் ஏதாவது காட்டட்டுமாம்மா? சரி, இல்லைன்னா இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. அதை எங்கள் அக்கா கொடுத்துட்டு நான் வேற இது போட்டுக்கிறேன். சரிம்மா, வேற ஏதாவது வேணுமா? இல்லை, அவ்வளோதான். எம்மா, அந்த மோப்பு செயின் கேட்டானே, கொஞ்சம் அதை எடுத்து காட்டேன். ஆமாம், சீக்கிரம் எங்களுக்கு நேரம் ஆகுது. அந்த இருங்கக்கா, எடுத்து காட்டுறேன்.
இதே மாதிரி கல்லு வச்சு தங்கத்துல எடுத்து அழகா இருக்கும்ல எல்லாம் கல்லுக்கும் தங்கம் வேணா போடுவானே எல்லாம் மீனா தானே போவோம் கல்லு கிள்ளி கீழே விழுந்துச்சுன்னா இல்லக்கா கல்லுக்கு தனி ரேட்டு தான் போடுவான் அது வந்து வேற ரேட்டு தான் தங்க ரேட்டு போட மாட்டான் இருந்தாலும் நட்டமா தானே போவோம் அழகா போடணும்னு ஆசை இருந்தா அந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கிட்டு நமக்கோ போடிய காலத்துல போடாம வேற எப்ப போடுறது நமக்கு கவரிங்கே போதும்ப்பா இதுவே அழகா இருக்கும்போது என்னத்துக்கு தங்கத்துல போய் வாங்கிக்கிட்டு இதுலயே ஒன்னு எடுக்க போறேன் நல்ல மயில் டிசைன் தான் அவ்வளவு அழகழகா இருக்கு முத எவ்வளவுன்னு கேளு அம்மா அத கேக்கணும் பத்தியா அம்மா எவ்வளவு அந்த செயின் அந்த மயில் டிசைன் போட்டதுனா 1200 ரூபாயா ஏ அப்பா என்னம்மா நீ இப்படி கொள்ள வேல சொல்ற அவ்வளவு 300 400 ரூபாய்க்கு வாங்குனேங்கவ நான் நீ அவ்வளவுதான் சொல்லுவா நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன 1200 ரூபாயா அது நீங்க சொல்றது சிம்பிள் மாடல் மொக் செயின் இருக்குங்க அதெல்லாம் ரேட் கம்மி தான இதுல இருக்கு பாருங்க வேற டிசைன் நடந்துதான் நேராவது போங்க போங்க வாரம் வாரம்